வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெந்தயக்கீரையும் வெங்காயமும் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, பால் பாயசம் அதான் பார்க்க போகிறோம். அடுப்பில் வந்து கடாயில் பால் விட்டுருக்கேன், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கரண்டி பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு சும்மா கையிலேயே வந்து அப்படியே இது பண்ணிட்டு பாருங்கள். இப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா கையிலே ரெண்டுமா பாதிமா உடஞ்சிரும். அவ்வளோதான், பால் காஞ்செடுத்து நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். அரிசி வந்து வேகட்டும், அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து வெந்தயக்கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், வெந்தயக்கீரை வாங்கும்போதே சொன்னேன், வெந்தயக்கீரை வச்சு வெங்காயமும் போட்டு சாம்பார் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெந்தயக்கீரையில் புலாவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு பாதி வெந்தயக்கீரை எடுத்துப்பாருங்க, அமுது ஆர்கானிக்ஸில் வாங்கினேன் இல்லையா, அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அந்த வ்ளாக்லே. இப்போ அதில் வந்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். பெருங்காயம் வந்து கொஞ்சம் யூஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிற பெருங்காயமும் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பரட்டிக்கலாம். வெந்தயக்கீரையும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுது. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி விட்டுடலாம். எப்பவும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு நல்லா ஒரு கரண்டி, இதோ இந்த கரண்டியில் நான் 2 கரண்டி துவரம்பருப்பை போட்டிருக்கேன், போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து பச்சை வாசனைலாம் போயிடுத்து ஆஃப் பண்ணிட்டேன், இறக்கிடலாம். நம்ம இந்த பக்கம் கோஸ் கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விடுறேன், காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, கடுகு கொஞ்சமாக, உளுத்தம் பருப்பு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா தான், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. கோஸ் கோஸ் தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வெந்துடும் அப்படியே. அப்புறம் அரிசி நல்லா வெந்துடுத்து இப்போ வந்து பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது காய்ச்சின பால், ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். சர்க்கரை, தேவையான சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து பாயசம் ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே இதை ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நாம் பாருங்கள், கோஸில் வந்து நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை, உப்பு மட்டும்தான் சேர்த்தோம். அதிலே காயில் இருக்கிற தண்ணியெலாம் விட்டுட்டு பாருங்கள், தண்ணி இருக்குது. ஸோ இதுலேயே அப்படியே வெந்துடும் காய், மூடி வச்சுருவோம். கோஸ் நல்லா வெந்துடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நட்ஸ் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நான் வந்து நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நட்ஸ் பவுடர் வயமில் கிடைக்கிது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஃபோன் நம்பரும் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடுது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதாவது முந்திரி பருப்பை நம்ம வறுத்து போடுறதுக்கு பதிலாக நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் பாயசத்தில். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கோஸும் நல்லா ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து மேலாக தேங்காய் 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேங்காய் கூட இருந்தால் நல்ல டேஸ்ட் தான். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி மிளகாய் போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கோஸ் கறி, தேங்காய் போட்ட கோஸ் கறி ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம், வெந்தயக்கீரை சாம்பார். வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் வெளியிலலாம் போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து இட்லி தான். நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, நான் வந்து அமுது ஆர்கானிக்ஸில் வாங்கின அந்த அரிசி உளுந்தில் தான் மாவு அரைச்சிக்கேன் இட்லிக்கு. ஸோ இப்போ அதில் தான் நான் இட்லி பார்க்க போகிறேன், வாத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி யாரோ கமெண்ட் போட்டிருந்தீங்க, இப்போ மல்லிகைப்பூ இட்லி பார்க்கலாம். தண்ணி குடிச்சிட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பூண்டு காரம். ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன், பூண்டு காரம் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக உப்பு காரமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசைக்கு அப்படின்னு சொல்லி. இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டது. இப்போ இங்கே ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தோலெல்லாம் எடுத்துருங்க. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் தான். ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு பூண்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கள், நல்லா அரைச்சாச்சு விப்பரில். இதை வந்து நல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரியே பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுட சுட இட்லியோட இந்த பூண்டு காரத்தோட தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டில் போட்டுட்டு கூட வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட் இதுலேயே நான் எல்லாத்தையும் எப்பவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். பாருங்க சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிட்டு, பூண்டு காரமும் ரெடி. ஸோ இட்லி வெந்துடுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்திருக்கு இட்லி, நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. நிமிஷம் தெரியுதா, சூப்பராக இருந்திருக்கு இட்லி. ஸோ அந்த அரிசி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பக்கம் நான் வந்து கடலை மாவு சட்னி பண்ண போறேன். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. பாம்பே சட்னி. ஸோ அது காஞ்சிடுத்து நான் வந்து அதையும் தாளிச்சிடுறேன் கையோட. சீரகம், பூண்டு காரம் எல்லாரும் கேட்டீங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் பூண்டு காரமும் உங்களுக்காக பண்ணி காமிச்சேன்.
வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை. இப்போ புளிப்புக்கு வந்து தக்காளி தான். ஸோ ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளியும் சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, இந்த பாம்பே சட்னிக்கு தேவையான உப்பு, கடலைமாவு சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். வதங்கட்டும் தக்காளி. அதுக்குள்ளே இட்லி எடுத்துகிட்டு இந்த பக்கமும் இட்லி ஊற்றி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நான் ஒரு கப்பு நல்லா ஹாட் வாட்டர் வெந்நீர் தான் விடுறேன் நான். வெந்நீர் விடுறதுனால ஒரு செகண்டில் டக்குன்னு கொதிச்சிரும். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வேலை ரெண்டரை ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி நம்ம ஹாட் வாட்டர் விடுறதுனால தண்ணி சட்டுன்னு கொதிச்சுடுது. இப்போவே விட்டு கலக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பொடி வரட்டும். நம்மளுடைய கடலை மாவு சட்னி, பாம்பே சட்னி ரெடி ஆகிட்டு இது வந்து கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுவோம். வரைக்கிடலாம் நம்ம. ஸோ நல்லா சுட சுட இந்த இட்லியும் வெந்துடுது. ஸோ இதையும் எடுத்துடலாம் நம்ம. இட்லியும் ரெடி ஆகிட்டு கடலை மாவு சட்னியும் ரெடி ஆகிட்டு அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கேட்டு பூண்டு காரம் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா பூண்டு காரம் வந்து எப்படி பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி தோசையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, கடலை மாவு சட்னி நல்லா சுட சுட இட்லி பார்த்துட்டு இந்த கடலை மாவு சட்னியும் போட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே மேலாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துடலாம்.